வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 10th சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறுல அலகு 3 2nd உலகப் போர் ஹிஸ்ட்ரி லெசனில் 3rd லெசன் 2nd உலகப் போர் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் எப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2nd உலகப் போருக்கான புக் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு 8th பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, 42nd பக்கம் கொடுத்துருக்காங்க. புக்கில் 42nd பக்கம் எடுத்துக்கோங்க. 42nd பக்கம் பார்த்து எடுத்தாச்சு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சரியான விடையே தேர்ந்து திருக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன், என்னதுன்னா செப்டம்பர் 2, 1945. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? இந்த ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து உட்ரோ வில்சன், இ ஆப்ஷன். அடுத்து மூணாவது, ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? மூணாவதுக்கு ஆப்ஷன் வந்து ஆவண்ணா, என்னதுன்னா மிட்வே போர். அடுத்து நாலாவது பாருங்கள், அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? இதற்கான ஆன்சர் வந்து ஹிரோஷிமா, இ ஆப்ஷன். ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? அஞ்சாவதுக்கான ஆன்சர் வந்து யூதர்கள், இஎன்ஆ ஆப்ஷன். அடுத்த பேஜில் இருக்குது 6th கொஸ்டின், ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் வந்து சேம்பர்லின், ஆ ஆப்ஷன். அடுத்து 7வது, எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? 7வதுக்கான ஆன்சர் வந்து June 26, 1945, ஆவண்ணா ஆப்ஷன். அடுத்து கோழிட்டிடங்களில் நிரப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஸ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார்? இதற்கான ஆன்சர் வந்து ரைன்லாந்து. அடுத்து 2வது, இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றுக்கிடையான ஒப்பந்தம் டேஸ் என அழைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து ரோம் பெர்லின் டோக்கியோ ஒப்பந்தம். 2வது ஆன்சர் சைல் எழுதியிருக்கேன், எதுக்கோங்க, ரோம் பெர்லின் டோக்கியோ ஒப்பந்தம், ரோம் பெர்லின் டோக்கியோ ஒப்பந்தம். அடுத்து 3வது, டேஸ் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் வந்து ரூஸ்வெல்ட். 3வது ஆன்சர் ரூஸ்வெல்ட். அடுத்து 4வது, 1940 ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஸ் ஆவார்? இதற்கான ஆன்சர் வந்து சேம்பர் பின். 4வதுக்கான ஆன்சர் சேம்பர் பின். அடுத்து 5வது பாருங்கள், டேஸ் என்பது தொலைவில் இருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு கருவி. 5வதுக்கான ஆன்சர் வந்து ரேடார். அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளிட்ஸ்க்ரீக் ஆன்சர் வந்து மின்னல் வேக தாக்குதல். அங்கே ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து ராயல் கப்பற்படை ஆன்சர் பிரிட்டன். அடுத்து 3வது, கடன் குத்தகை, இதற்கான ஆன்சர் ரூஸ்வெல்ட். அடுத்து 4வது, ஓல்கா, இதற்கான ஆன்சர் வந்து ஸ்டாலின் கிரேடு. அடுத்து 5வது பாருங்கள், குவாடல் கெனல், இதற்கான ஆன்சர் சாலமோன் தீவு. ஆன்சர் வந்து 3, 4, 5, 2, 1. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யும் கொடுத்துருக்காங்களா, இதில் இதுக்கு 1வதுக்கு ஆன்சர் வந்து கூற்றும் காரணமும் சரி. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். குடியரசுத் தலைவர் வந்து ரூஸ்வெல்ட் அமெரிக்கா தனது தனித்திருக்கும் கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். அவர் 1941 கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார். ரெண்டுக்குமே ரைட்டு, அதனால் கூற்றும் காரணமும் சரி, குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த 2nd உலகப் போர் பாடத்தில் நம்ம ஒன்வேர்டு சரியான விடை தேர்ந்தெடுத்த கோயிட்டிடம் அப்புறம் வந்து பொறுத்துக சரியான கூற்றை தேர்வு செய்வதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பாடத்தில் இருக்கிற 2 மார்க்கும் 5 மார்க்கான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.